இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு வீடியோ, இதனால் ஒரு தெளிவுபடுத்தும் ஒரு வீடியோ. போன வீடியோவில் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருந்தேன், ராகுல் இஸ் ஓன்லி லிஸ்னிங் டு வாட் ஹிஸ் மதர் சேஸ். ஓன்லி டு வாட் ஹிஸ் மதர் சேஸ், அதாவது ராகுல் வந்து அவங்க அம்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வரும்படியாக ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருந்தேன். அப்போ அதில் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இதில் வாட்டுன்னு ஒரு வார்த்தை வருது, வாட்டுன்ற ஒரு அர்த்தம் வருது, எப்படி இந்த வாட் இதில் வருது, எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்தது. இப்போது இந்த வாட்டுன்ற வார்த்தையை வந்து நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குது மீனிங்னா, அடிப்படையான ஒரு மீனிங் வந்து என்ன அப்படின்னா, வாட் வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்கிறாய் அப்படின்ற ஒரு மீனிங் தான். அப்போது அந்த இடத்துல வந்து என்னன்னு வர்றதுனால தான் அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல டு வாட் ஹிஸ் மதர் சேஸ், அப்போ வந்து எங்கெங்கே வாட்டுன்னு வருது அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தமிழ்லேயும் அப்படி தான் சொல்கிறோம், அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதை தான் அவன் கேட்குறான். ஹீ இஸ் லிஸ்னிங் டு வாட் ஹிஸ் மதர் செட், என்ன அவன் அம்மா சொன்னார்களோ அந்த வாட்டும் என்ன கரெக்டாக வருது பாருங்கள். அப்போ அந்த இடத்துல அந்த வாட்டுங்கிறது நம்ம தமிழில் சொல்கிற என்னங்கிற மாதிரி தான். இப்போ என்னன்னு சொல்லும்போது உன் பேர் என்னன்னு சொல்கிறோம், அவங்க அம்மா சொன்னது என்னன்னு சொல்கிறதுக்கும் என்ன தான் சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த வாட்டு வந்து நிறைய வார்த்தைகள் வந்து ஆங்கிலமும் தமிழும் வேறு வேறு மாதிரி வரும், ஆனால் இந்த வார்த்தை வந்து இந்த இடத்துல கரெக்டாக வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஹீ ஏட் வாட் வாஸ் ஆன் த பிளேட், அந்த பிளேட்டில் என்ன இருந்ததோ அதே அவன் சாப்பிட்டான். என்ன இருந்ததோ, வாட் வாஸ் ஆன் த பிளேட், அந்த பிளேட்டின் மேலே என்ன இருந்ததோ அதை அவன் சாப்பிட்டான். அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்ற ஒரு அர்த்தம் தான், அதனால் இதில் வந்து ஒரு கேள்வின்ற மாதிரி ஒரு இது கிடையாது, என்னன்ற ஒரு தான், என்ன இருந்ததோ வாட் வங்கிறது வந்து கேள்வியாகவும் வரலாம், இந்த மாதிரி என்ன என்ன இருந்ததோ என்ன நினைத்தானோ அந்த மாதிரிலாம் சொல்லும்போதும் இந்த வாட்ன்ற வார்த்தை வரலாம். இது வந்து அந்த ஒரு கேள்விக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான், இப்போ தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.